காலத்தில் கற்க வேண்டியவற்றை குறைவின்றி கற்கின்ற திறமையை நாம் எம்மிடையே வளர்த்துக் கொள்ளல் மிக அவசியமானதாகும். இதை இங்கு கூறுவது கொல்லந்தெருவில் ஊசி விற்க சென்ற கதையாகிவிடும் என்பதை நான் அறிவேன். ஏனெனில் இந்துவின் மைந்தர்கள் ஏனைய சராசரி மாணவர்களுடன் ஒப்பிட்டு நோக்கும் போது வேறுபட்டவர்கள் என்று என் நண்பர்கள் கூற கேட்டுள்ளேன். அவர்களுக்கென்று தனியான ஒரு பாணி உண்டு என்பார்கள். வளர்கின்ற பருவத்திலேயே இக்கல்லூரி மாணவர்களை இக்கல்லூரியின் ஆசிரியர்கள் இலகுவாக இனங்கண்டு விடுகின்றார்கள். கணித பாடத்தை சிறப்பாக கற்கின்றவர்களை பொறியியல் துறையிலும், விஞ்ஞான பாடத்தை சிறப்புற செய்பவர்களாயின் அவர்களை மருத்துவத் துறையிலும், கணனி, தொழில்நுட்பம், தமிழ் இலக்கியம், புவியியல் என்றால் அந்தந்த துறையில் முன்னேற்றமடையும் வகையில் வழிகாட்டுவதோடு மட்டும் நின்றுவிடாது, அவ்வந்த துறைகளில் அதி உச்ச நிலைக்கு அவர்களை உயர்த்தி விடுவது இக்கல்லூரியின் ஒரு சிறப்பு அம்சமாகும். இன்று வடபுலத்தின் கல்வியாளர்களை நாம் ஒப்பீடு செய்வோமாயின் முன்னிலை வகிப்பவர்கள் இந்துவின் மைந்தர்களாகவே காணப்படுகின்றார்கள். இது அவர்களுக்கே உரிய ஒரு தனிச்சிறப்பு. அதே நேரம் அவர்களுடைய பள்ளிப்பருவ குறும்புகளையும் இங்கே நினைவு கூறத்தான் வேண்டும். நான் அண்மையில் கேட்டதை கூறுகின்றேன், எனக்கு தெரியாது, இது எனக்கு கூறப்பட்டது. உங்களுடைய அதிபரின் மாணவ பருவத்தில் அவருடைய வகுப்பில் கற்ற மாணவர்கள் அனைவரும் இணைந்து கொண்டு அப்போதைய பிரதி அதிபரின் மோட்டார் வாகனத்தை எடுத்துச் சென்று பாடசாலையின் பின்புறத்தில் ஒழித்து வைத்து விட்டார்களாம். பிரதி அதிபர் பாடசாலை முடிந்து காரை தேடி பார்த்தார், காணவில்லை. நிறுத்திய இடத்தில் இருந்து காரை எடுத்துச் சென்ற டயர் அடையாளங்களும் காணப்படவில்லை. அவர்களுக்கோ ஆச்சரியம், எங்கு தேடியும் கார் கிடைக்கவில்லை. எதேச்சையாக பாடசாலையின் ஒதுக்குப்புறத்திற்கு சென்ற ஒருவர் அங்கே பிரதி அதிபரின் கார் நிறுத்தி வைத்திருப்பதைக் கண்டு ஆச்சரியம் அடைந்துள்ளார். எவ்வாறு காரை அந்த ஒதுக்குப்புறத்திற்கு கொண்டு வந்தார்கள் என்று. என்ஜினை இயக்கியோ அல்லது தள்ளிக்கொண்டோ வர முடியாத அந்த ஒதுக்குப்புறத்திற்கு எவ்வாறு கொண்டு வந்தார்கள் என்று பின்னர் தான் அறிய வந்தது. அதாவது தூக்கிக் கொண்டு வந்து ஒழித்து விட்டார்கள் என்று. காரணம், பிரதி அதிபர் ஒரு குறிப்பிட்ட வகுப்பறை மாணவர்களுக்கு தண்டனையை சற்று அதிகமாக வழங்கிவிட்டார்களாம். இதை நான் ஏன் குறிப்பிடுகின்றேன் என்றால் இந்த மாணவர்கள் படிப்பிலும் சூரர், குறும்புத்தனத்திலும் குறைந்தவர்கள் அல்ல என்பதை எடுத்துக்காட்டு. இன்றைய மாணவர்கள் தான் எதிர்காலத்தின் தலைவர்களாக மாறுகின்றார்கள் அல்லது மாற்றப்படுகின்றார்கள். தமிழினத்தை பொறுத்தவரையில் எமது மக்கள் கடந்த 30 ஆண்டுகளாக சொல்லொன்னா துயரங்களை அனுபவித்தது மட்டுமல்லாமல் ஏனைய மாகாணங்களுடன் ஒப்பிடுகின்ற போது மிகவும் பின்னடைந்த நிலையில் இருப்பதை நாம் அவதானிக்கின்றோம். எங்களுடைய மக்கள் நிறைய தேவைகளை உடையவர்களாக மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். உண்ண உணவில்லை, இருக்க இடமில்லை, தொழில் வாய்ப்பில்லை, அவர்கள் காணிகள் வெளியார் சுவீகரிப்பில் அகப்பட்டுள்ளன, பிள்ளைகள் சிறையில் வாடுகின்றார்கள் அல்லது காணாமல் போயுள்ளார்கள் என இன்னொரு அந்த பிரச்சனைகள் பல அவர்கள் முன் தலை தூக்கி நிற்கின்றன. ஒரு காலத்திலே மிகச் சிறப்புடன் வாழ்ந்த எத்தனையோ குடும்பங்கள் இன்று ஏதிலிகளாக மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். பல குடும்பங்கள் தமது குடும்ப தலைவர்களை இழந்து நிற்கதியான நிலையில் உள்ளார்கள். பிள்ளைகளை இழந்தவர்கள், பெற்றோர்களை இழந்த சிறார்கள் என பலதரப்பட்ட மக்கள் தினமும் எம்மிடம் உதவி கோரி வருகின்றார்கள். இவர்களின் சோக கதைகள் எமக்கு மிகுந்த வேதனையை தருகின்றன. இவர்களுக்கு உதவுவதற்கு நாமும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளோம். அரசாங்கம் தரும் பணம் மிகச் சொற்பமே. அவற்றை கூடுமானவரை லஞ்ச ஊழல்கள் இன்றி மக்களிடம் போய் சேர்ப்பிக்கும் பிரயத்தனங்களில் ஈடுபட்டுள்ளோம். ஆனால் பழைய பழக்கங்கள் எங்கள் அலுவலர்கள் சிலரை விட்டு போவதாக இல்லை. வறியவர்களிடமும் வலிந்தெடுக்கும் வக்ர புத்தி கொண்டவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். வெளிநாடுகளிலிருந்து இங்கே வந்திருக்கும் உங்களில் பலரும் எம் மக்களுக்கு உதவுவதற்கு ஆயத்தமாக உள்ளதை நான் அறிவேன். எனினும் இவ்விடயங்களை ஒழுங்குபடுத்தி வெளிநாடுகளில் இருந்து கிடைக்கப்பெறுகின்ற நிதிகளை உண்மையில் தேவையுள்ள எமது மக்களுக்கு முழுமையாக எடுத்துச் செல்லும் நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபட்ட போது முந்தைய அரசாங்கத்தினால் பல தடைகள் விதிக்கப்பட்டன. இப்போது சற்று இணக்கமான சூழல் தென்படுகின்றது. ஆனாலும் முழுமையான அங்கீகாரம் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. முதலமைச்சர் நிதியம் உருவாக்கப்பட்டு விடுமேயாயின் உங்கள் அனைவரிடமும் எமது தேவைகள் குறித்து விண்ணப்பிக்க எம்மால் முடியும்.
நீங்களும் தாராள மனதுடன் உதவி புரியலாம். அண்மையில் இங்கிலாந்தில் தமிழ் சகோதர சகோதரிமார் என்னிடம் வெளிநாட்டு பணத்தை நீட்டினார்கள். நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. பணமானது சட்டப்படி வர வேண்டும் என்பது எனது விருப்பம். ஆகவே உங்கள் பணங்களை இலங்கையில் எவருக்கேனும் அனுப்புங்கள். அவர்களை இலங்கை பணம் மூலம் எமக்கு அனுப்ப சொல்லுங்கள். நாங்கள் ஏற்று நீங்கள் விருப்பப்படும் செயற்பாடுகளை செவ்வனே செய்வோம் என்று கூறினேன். சிலர் அவ்வாறு செய்ய தொடங்கிவிட்டார்கள். இதை நான் இங்கு குறிப்பிடுவது உங்களிடமிருந்து நிதி உதவியை பெறுவதற்கான ஒரு முத்தாய்ப்பு செய்தி என்று யாரும் தப்பாக எண்ணிவிடாதீர்கள். ஆனால் இந்த நொந்து போன சமூகத்தை ஏனைய பிரதேசங்களில் உள்ள மக்களுக்கு ஒப்பாக உயர்த்துவதற்கு உங்கள் அனைவரதும் ஒத்துழைப்புகளும் வழிகாட்டல்களும் மிக மிக அவசியமானது. ஆகவே எப்பவாவது ஒரு நாள் உங்கள் அனைவரதும் உதவியை நாடும் நாள் வரும். அதனை முன்கூட்டியே உங்களுக்கு கூறி வைக்கின்றேன். வடமாகாணத்தை பொறுத்தவரையில் இன்று வடமாகாணத்தை ஆள்வதற்கென ஒரு தனியான அலகாக வடமாகாண சபை உருவாக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று ஒவ்வொரு பிரதேச சபைகளையும் நகர சபைகளையும் மாநகர சபையையும் நிர்வகிப்பதற்கு அவற்றிற்கென தனியான ஒவ்வொரு சபைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த பிரதேச சபைகளையும் நகர சபைகளையும் நிர்வகிக்கக்கூடிய உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தல்கள் மிக விரைவில் நடைபெற இருக்கின்றன. தற்போது அவை வழக்கொழிந்து நிற்கின்றன. இத்தேர்தல்களில் எமது பாரம்பரிய நாட்டாண்மை முறை தெரிவுகள் தவிர்க்கப்பட்டு பிரதேச சபை, நகர சபை அல்லது மாநகர சபை நிர்வாக முறைமையை கற்றுத் தேர்ந்தவர்களும் அல்லது கற்றுத் தேர முடிந்தவர்களும் மற்றும் நேர்மையாக செயல்படக்கூடியவர்களும் விலை போகாதவர்களும் ஊழல் லஞ்சத்திற்கு இடமளியாதவர்களும் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்படல் வேண்டும். எந்த கட்சியாக இருந்தாலும் மக்கள் நலம் சார்ந்த படித்த தன்னலமற்ற சேவையை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரதிநிதிகளையே நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். எங்கள் கட்சி என்பதால் அவர் எப்படிப்பட்டவர் என்றாலும் எம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற நிலை ஏற்படக்கூடாது. இன்று பிரதேச சபை நிர்வாகம் மிகவும் சிக்கலானதொன்றாக மாறி வருகின்றது. கணனி ஞானம், கணக்கு ஞானம், சபையில் நடந்து கொள்ளும் விதம் பற்றிய ஞானம் போன்றவை பிரதேச சபை பிரதிநிதிகளுக்கு இருக்க வேண்டும். ஆகவே பிரதேச சபைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் படித்தவர்களாக இருக்க வேண்டும். படியாத சிலர் அண்மை காலங்களில் நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், நாங்கள் எதையும் செய்யலாம் என்று படித்த பண்புள்ள செயலாளர்களுக்கு கூறி அச்செயலாளர்கள் அப்பேற்பட்டவரின் கோரிக்கைகளை மறுத்ததால் குறித்த நபர்கள் அடிதடியில் இறங்கவும் பின்னிக்கவில்லை. சட்டத்தில் இடமிருக்கின்றதா என்று பார்க்க அவர்களுக்கு அறிவு குறைவு. எனவே நான் சொன்னால் அவர் செய்ய வேண்டும் என்று ஆணவத்துடன் கூற தலைப்பட்டு விட்டார்கள். 2 நாட்களுக்கு முன்னர் சில ஊழியர்கள் என்னை பார்க்க வந்தார்கள். அவர்களை உள்ளெடுக்க தற்போது இருக்கும் சட்டத்தில் இடமில்லை. இதை கூறினால் அவர்களின் பதில் என்ன தெரியுமா? சார், நீங்கள் எடுங்கள் என்று சொன்னால் அவர்கள் எடுக்கத்தான் வேண்டும், நீங்கள் ஆணையிடுங்கள் என்று கூறினார்கள். இதுதான் வடமாகாண சபை வர முன் இருந்த சூழல். அதனை எங்களிடமும் எதிர்பார்க்கின்றார்கள் மக்கள். சட்ட திட்டங்கள், சுற்றறிக்கைகள், காரியாலய பழக்க வழக்கங்கள் எதையுமே ஏற்காமல் தான் தோன்றித்தனமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். இதில் விசித்திரம் என்னவென்றால் எமது வடமாகாண சபை உறுப்பினர்கள் சிலர் கூட இதே போலத்தான் கருத்து தெரிவிக்கின்றார்கள். சட்டத்துக்கு அமைவாக நடக்க வேண்டும் என்றால் முன்னர் எவ்வாறு செய்தார்கள் என்று கேள்வி கேட்கின்றார்கள். அதாவது சட்டத்துக்கு அமைவாக நடக்க வேண்டும் என்று நாங்கள் கூறினால் அதப்படி முன்னர் அப்படி செய்தார்களே என்று கேள்வி கேட்கின்றார்கள். ஆகவே கல்வி அறிவின் முக்கியத்துவத்தை இதில் இருந்து உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். நீங்கள் கல்வி கற்ற இந்த கல்லூரி தாயின் 125வது ஆண்டு நிறைவை கொண்டாடுவதற்கு இன்று பல்வேறு நாடுகளிலும் இருந்து எவ்வாறு பெருந்தொகை பணத்தை செலவழித்து இங்கே வந்திருக்கின்றீர்களோ அதேபோல் எதிர்வரும் தேர்தல் காலத்திலும் இங்கே வந்து உங்கள் பகுதிக்குரிய பிரதேச சபை, நகர சபை, மாநகர சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான முயற்சிகளில் முன்னின்று உழைக்க வேண்டும். ஏனென்றால் படித்தவர்கள் முன்வந்தால்தான் இப்பேற்பட்ட மாற்றங்களை எங்களுடைய சமூகத்திலே ஏற்று நடத்த முடியும். படித்தவர்களையும் பண்புள்ளவர்களையும் ஊழலற்றவர்களையும் தேர்ந்தெடுக்க உதவி புரிய வேண்டும். அது மட்டுமல்லாது நீங்கள் சார்ந்த கட்சிகளில் மிகச் சிறப்பானவர்களை போட்டியிட வைப்பதற்கு நீங்கள் பாடுபட வேண்டும். எமது தற்போதைய நாட்டாண்மை ஆட்சி முறைமை நீக்கப்பட வேண்டும்.
அப்போதுதான் இந்த நாட்டில் எமது மக்களுக்கு ஒரு பூரண விடிவு கிடைக்கும். வன்முறை மூலம் நிர்வாகம் நடந்த காலம் மலையேறிவிட்டது என்பதை மக்கள் உணர வேண்டும். தற்போது நடந்து முடிந்த தேர்தலின் போது கோடி கோடியாக பணம் செலவழிக்கப்பட்டது. பணத்தை செலவழித்தவர்கள் எவ்வாறு தாம் செலவழித்ததை இனி ஈடு செய்ய முடியும் என்பதிலேயே கண்ணுங்கருத்துமாக இருக்கின்றார்கள். சிலர் பணம் தந்த நிறுவனங்களுக்கு எவ்வாறு விசுவாசமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்றார்கள். பணம் செலவழித்து வாக்குகளை வாங்கும் அண்மைக்கால பழக்கங்களை நாங்கள் இனியாவது கைவிட வேண்டும். இச்சந்தர்ப்பத்தில் யாழ் இந்து கல்லூரியில் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ஆற்றிய உரையில் ஒரு சிறு பகுதியை கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். அவர் கூறியதில் இருந்து, நமது நாடு, நமது பாரம்பரியம், நமது நாட்டின் வளம், நமது நாட்டிற்கேற்ற வளர்ச்சி முறை, நாம் அனைவரும் இலங்கையர்கள் என்ற ஒற்றுமை உணர்வு, முன்னோர்கள் எமக்கு விட்டு சென்ற பழக்க வழக்கங்கள் இவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த கால முறைக்கு ஏற்றாற்போல் நம்மை நாமே அறிவுபூர்வமாக மாற்றி அமைக்க வேண்டும். நாம் எமது முகவரியை இழக்காமல் எமது மக்களை அறிவார்ந்த சமுதாய மறுமலர்ச்சிக்கு அழைத்துச் செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், நாம் வாழ்நாள் முழுவதும் படித்துக் கொண்டிருக்கின்றோம், பணி செய்து கொண்டிருக்கின்றோம். இவைகளை செய்யும் போது நமது வாழ்வில் ஒரு இலட்சியம் உருவாகும். அதாவது நமது எண்ணம் உயர்வாக இருந்தால் அரும்பெரும் இலட்சியங்கள் தோன்றும், லட்சியம் இருந்தால் அருமையான எண்ணங்கள் தோன்றும், எண்ணங்கள் உயர்ந்தால் நம் பணிகள் எல்லாம் உயர்ந்ததாக இருக்கும் என்று தொடர்ந்து கூறிக்கொண்டு சென்றார். மேலே குறிப்பிடப்பட்ட வரிகள் அனைத்தும் எமக்கென குறிப்பிடப்பட்ட வரிகள் போல தோன்றுகின்றன. இப்போது எமக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுவது ஒழுங்கானதும், வினைத்திறன் மிக்கதும், விலை போகாததும், நேர்மையானதுமான ஒரு அரசியல் கட்டமைப்பாகும். அவ்வாறான ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதன் மூலமாகவே எமது பணிகளை விரைவுபடுத்தி எம் மக்களின் வாழ்க்கை தரத்தை ஒரு உயர்நிலைக்கு கொண்டு வர முடியும் என்பது எனது திடமான நம்பிக்கையாகும். ஆகையால்தான் என்னை பலரும் ஒரு எதிர்ப்பு அரசியல்வாதி என்று வர்ணிப்பதை நான் அறிவேன். நான் ஒரு அரசியல்வாதியும் இல்லை, கட்சி சார்ந்தவனும் இல்லை. நீதித்துறையில் எனது காலத்தை கழித்த பின்னர் சிவனே என்று ஆன்மீகத்துடனும் இலக்கியத்துடனும் சட்டத்துடனும் மூழ்கியிருந்த என்னை வலுக்கட்டாயமாக இழுத்து வந்தார்கள். தேர்தலில் போட்டியிட வைத்தார்கள். மக்களும் தங்கள் வாக்குகளை பெருவாரியாக எனக்கு அளித்து அமோக வெற்றி அடையச் செய்தார்கள். அதனால் என் நிலை மாறியது. நான் கொழும்பிலே பிறந்து கொழும்பிலே கல்வி கற்று அங்கேயே சீவித்தவன். சுமார் 10 வருடங்கள் வடகிழக்கு மாகாணங்களின் நீதித்துறையில் இருந்து கடமையாற்றியவன். ஆனால் சிறு வயது முதல் எனக்கு தமிழ் மீது பற்று, தமிழர்கள் மீதும் பற்று. அத்துடன் வடமாகாணம், கிழக்கு மாகாணம், மலையகம் என பிரித்து நோக்காது அனைத்து தமிழர்களும் இந்த இலங்கை திருநாட்டில் சிங்கள மக்களுடன் சம அந்தஸ்துடைய இனமாக வாழ வேண்டும் என்பதில் குறியாக இருந்தவன். எனினும் இங்கு வந்த பின்னர் தினமும் என்னை சந்திக்க வருகின்ற மக்கள் படுகின்ற அவலங்கள் பற்றி, அவர்களுடைய கஷ்டங்கள் பற்றி, அவர்களுடைய தேவைகள் பற்றி, அவர்கள் பறிகொடுத்த வசதிகள் பற்றி, அவர்கள் வாழ்வில் இழந்தவினைவை பற்றி தமது சோகக் கதைகளை எனக்கு எடுத்து கூற கூற என்னுள் ஒரு வைராக்கியம் பிறந்தது. இந்த மக்களுக்கு என்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் எந்த மட்டத்திலாவது சென்று பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று, அதற்காக நான் எவ்வாறான எதிர்ப்பை அல்லது பழிச்சொல்லை ஏற்க நேர்ந்தாலும் நான் அதை பற்றி கவலைப்படப் போவதில்லை.